தமிழக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் சேவைகள் வலிமைக்கு. மனைவியை கொன்ற கணவன் தப்பியோட்டம். உயர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை ஆணைக்குழு சட்டம அதிபர் திணைக்களத்தின் சுயாதீன தன்மைக்கு அவமானம். லிட்ரோ மற்றும் லாஃப் எரிவாயு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. பிறப்பிக்கப்பட்டுள்ள அதிரடி உத்தரவு. 9 மாகாணங்களுக்கும் புதிய ஆளுநர்கள் வெளியான தகவல். சர்ச்சையில் சிக்கிய இலங்கை கிரிக்கெட் அணியின் மற்றும் ஒரு வீரர் குவியும் முறைப்பாடுகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக வரும் பயணிகளால் இலங்கைக்கு காத்திருக்கும் ஆபத்து. மோசமடையும் இலங்கையின் உணவு பற்றாக்குறை எச்சரிக்கும் சர்வதேச அமைப்பு. முல்லைத்தீவில் 23 வயது பெண்ணை கடத்த முயற்சித்த கனடாவில் இருந்து சென்ற 63 வயது நபர். பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் சேவைகள் அனைத்தும் வலிமைக்கு திரும்பியுள்ளன. கணினி கட்டமைப்பில் ஏற்பட்ட சீரற்ற நிலை நேற்று இரவு சீர் செய்யப்பட்டுள்ளமையைத் தொடர்ந்து குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் அனைத்து சேவைகளும் வலிமைக்கு திரும்பியுள்ளன. இதற்கமைய இன்று முதல் வலிமை போல சேவைகள் இடம்பெறும் என்று அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. ஹக்மன் பிரதேசத்தில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் வங்கி முகாமையாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹக்மன் கேபலியக் போல தெற்கு பகுதியில் உள்ள தனியார் வங்கி ஒன்றின் முகாமையாளரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். வங்கி முகாமையாளரின் கணவரே அவரது மனைவியை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது குறித்த கணவரின் தாக்குதலில் தலையிலும் கழுத்திலும் பலத்த காயங்களுக்கு உள்ளான அவர் பிரதேசவாசிகளால் ஹக்மன் கங்குடகம பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து சந்தேக நபரான கணவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் ஹக்மன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமல் சட்டம அதிபர் திணைக்களமானது அரசு அதிகாரிகள் தேவைக்கு ஏற்ப செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது சட்டம அதிபர் திணைக்களத்தின் சுயாதீன தன்மைக்கு அவமானமாகும் என்று பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையின் ஏனைய தொகுதிகளையும் மக்களுக்கு பகிரங்கப்படுத்துமாறும் அதில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் அரசாங்கத்தையும் சட்டம அதிபர் திணைக்களத்தையும் மீண்டும் வலியுறுத்துவதாகவும் பேராயர் கூறினார். கொழும்பு பொரளையில் உள்ள பேராயர் இல்லத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அருட்தந்தை சிறில் காமினியால் பேராயரில் விசேட அறிவித்தல் வாசிக்கப்பட்டது. அந்த அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடிகளால் மக்கள் எதிர்கொண்டுள்ள நிலைமைகளை புதிதாக விளக்க தேவையில்லை. இவ்வாறு மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வினை கோரி போராட்டங்களில் ஈடுபடுகின்ற சமூக செயற்பாட்டாளர்கள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களுக்கு எதிரான அரசாங்கத்தின் அடக்குமுறைகளும் அதிகரித்துச் செல்கின்றன. அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள கருத்து சுதந்திரம் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்கான சுதந்திரம் என்பன அரசாங்கத்தினால் தொடர்ச்சியாக மீறப்பட்டு வருகின்றன. இதன்போது பயங்கரவாத தடை சட்டமும் நியாயமற்ற முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகே, அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ தம்மதீரர் ஆகியோர் 75 நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது அவர்களது உடல் நலனும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் எவ்வித அடிப்படை காரணமும் இன்றி இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆயர் தெரிவித்துள்ளார். லிட்ரோ மற்றும் லாஃப் ஆகிய இரண்டு எரிவாயு நிறுவனங்களும் உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர்களை தட்டுப்பாடின்றி வெளியிடுவதாக இரு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் கூறியுள்ளனர். எனவே எரிவாயு தட்டுப்பாடின்றி வெளியிடப்படும் எனவும் ஏதேனும் ஒரு பகுதியில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டால் நிறுவனத்திற்கு தெரிவிக்குமாறு லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் லாஃப் எரிவாயுவையும் தட்டுப்பாடின்றி வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் லிட்ரோ மற்றும் லாஃப் ஆகிய இரண்டு வகையான எரிவாயுக்களுக்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
நுகர்வோருக்கு எரிபொருளை வழங்காத எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு பெட்ரோலியத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படும் என தகவல் வெளியாக இருந்தமையினால் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தேவையான எரிபொருளை முன்பதிவு செய்யவில்லை. எரிபொருள் விலைச்சூத்திரத்தின்படி கடந்த 5ஆம் தேதி எரிபொருளின் விலைகள் குறையலாம் என்ற அச்சம் காரணமாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் அவற்றை கொள்வனவு செய்து விநியோகிப்பதில் காட்டிய தயக்கம் காட்டியிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததோடு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வரிசைகளும் காணப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நுகர்வோருக்கு எரிபொருளை வழங்காத எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு பெட்ரோலியத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட தற்போதைய ஆளுநர்களுக்கு பதிலாக புதிதாக 9 மாகாண புதிய ஆளுநர்களை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 1987 இந்திய இலங்கை உடன்படிக்கையின்படி ஆளுநர் பதவியானது மாகாண சபைகள் மீது நிறைவேற்று அதிகாரங்களை செலுத்துவதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் பதவியாகும். இதன்படி மாகாண சபையினால் நிறைவேற்றப்படும் எந்தவொரு சட்டமும் சம்பந்தப்பட்ட ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே நடைமுறைக்கு வரும். தற்போது மாகாண சபைகள் இயங்காத நிலையில் ஆளுநர்களே முழு அதிகாரத்தையும் கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அரசியல் அனுபவம் உள்ளவர்களை ஆளுநர்களாக நியமிக்க ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கிரிக்கெட் அணியின் மற்றொரு வீரர் மீதும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. T20 உலகக்கிண்ண போட்டியில் பங்கேற்பதற்கான ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தின் போது இடம்பெற்ற பல சம்பவங்களின் அடிப்படையில் இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர் பானுக ராஜபக்ஷ மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அயர்லாந்துக்கு எதிரான போட்டிக்கு முன்னதாக பானுக ராஜபக்ஷ அறையில் இல்லாத சம்பவத்தை அடிப்படையாக கொண்டே குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. பானுக ராஜபக்ஷ போட்டியில் பங்கேற்பதற்காக பேருந்து புறப்படுவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னதாகவே பேருந்துக்கு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு மூவரடங்கி குழுவிற்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே இலங்கை அணியின் சகலதுறை வீரர் சாமிக்கு கருணாரத்ன, தனுஷ்க குணத்திலக்கு ஆகியோர் மீதும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகின் பல நாடுகளில் குரங்கமை நோய் பரவி வருவதால் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு இந்த நோய் பரவும் அபாயம் உள்ளது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை சமூக வைத்திய சங்கத்தின் சிரேஷ்ட பதிவாளர் வைத்தியர் நவீன் டி சொய்சா நேற்று இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு இந்த நிலைமையை எதிர்கொள்ளும் விடயங்களை விமான நிலையத்தில் தெரிவிக்கவும் அறிகுறிகள் தென்பட்டால் விமான நிலைய மருத்துவ பிரிவுக்கு அனுப்பவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இலங்கை விமான நிலைய வளாகத்தில் இதற்கான மருத்துவ பரிசோதனை அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதால் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, வீக்கம், தோல் புள்ளிகள், கொப்புளங்கள், காயங்கள் போன்றவை இருந்தால் உடனடியாக விமான நிலைய மருத்துவ பிரிவை அணுக வேண்டும். இந்த அறிகுறிகள் குரங்கமையாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குரங்கமைக்கு போடக்கூடிய தடுப்பூசிகள் குறித்து உலக சுகாதார நிறுவனம் உள்ளிட்ட சுகாதாரத்துறைகள் சில விவாதங்களுக்கு வந்துள்ளதாகவும் ஆனால் அந்த தடுப்பூசிகள் வெற்றி 100% இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் மேலும் கூறினார். இலங்கையில் மோசமான உணவு நெருக்கடி குறித்து ஐக்கிய நாடுகள் சபை இன்று மீண்டும் எச்சரித்துள்ளது. அத்துடன் அவசர மனிதாபிமான உதவி தேவைப்படும் மக்களின் எண்ணிக்கை 3.4 மில்லியனாக 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் ஐக்கிய நாடுகள் சபை கூறியது. இலங்கையில் உள்ள 22 மில்லியன் சனத்தொகையில் 1.7 மில்லியன் மக்களுக்கு உதவி தேவைப்படுவதாக கடந்த ஜூன் மாதம் ஐக்கிய நாடுகள் நிறுவனங்கள் மதிப்பிட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடு அமைப்புகளால் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் உணவு தேவைப்படுபவர்களுக்கு உணவளி 79 மில்லியன் டாலர்களை திரட்டியதாகவும் எனினும் ஏழைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கூடுதலாக 70 மில்லியன் டாலர்கள் தேவைப்படுவதாக கூறப்பட்டது. முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் திருமணமான 23 வயது பெண்ணை கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 5ஆம் தேதி இந்த கடத்தல் முயற்சி இடம்பெற்றதாக முல்லைத்தீவு போலீசார் கூறினர். 23 வயதான பெண் ஒருவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் திருமணம் இடம்பெற்ற நிலையில் சிறிது காலத்தினுள் குடும்பத்தினுள் முரண்பாடு ஏற்பட்டது. இதன்போது தனது மனைவிக்கு அவரது நெருங்கிய உறவினரான 63 வயது நபருடன் காதல் இருப்பதாக தெரிவித்து கணவன் போலீஸில் கடந்த மாதம் முறைப்பாடு செய்திருந்தார். இதன்போது 63 வயது நபர் கனடாவில் வசித்து வந்த நிலையில் அண்மையில் முல்லைத்தீவுக்கு திரும்பி அங்கு வாழ்ந்து வந்துள்ளார். அவருடன் இணைந்து வாழ விரும்புவதாகவே 23 வயதுடைய பெண் போலீஸ் விசாரணைகளில் தெரிவித்தார். இதன்போது முறைப்பாட்டினை விசாரி
விசாரித்த போலீசார் 23 வயது பெண்ணுக்கு அறிவுரை கூறி பெண்ணை அவரின் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். பெற்றோர் வீட்டில் கடந்த 1 மாதமாக பெண் தங்க வைக்கப்பட்ட நிலையில் கடந்த 5ஆம் தேதி இரவு 23 வயது பெண்ணை கடத்திச் செல்ல வந்ததாக தெரிவித்து வாகனம் ஒன்றை சேதமாக்கிய பெண்ணின் உறவினர்கள் வாகன சாரதியையும் தாக்கியுள்ளனர். பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சைக்கு பாடசாலை மற்றும் தனியார் பரீட்சார்த்திகள் விண்ணப்பிப்பதற்கு காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 25ஆம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டது. 2019, 2020, 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் தரம் 12 கல்வி பயின்ற மாணவர்களை அந்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும் என்று பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.